எழுத்தாளர் இந்துமதியின் தரையில் இறங்கும் விமானங்கள். அத்தியாயம் 13. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். விஸ்வம் அந்த ஆபீஸுக்கு போன போது 9:30 ஆகியிருந்தது. வாசலில் நின்றிருந்த கூர்கா சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான். இவன் உள்ளே நுழைந்த போது ஏதோ நினைத்து இவனுக்கு சல்யூட் அடித்தான். விஸ்வம் சிரித்து கொண்டான். அந்த மரங்களையும் நிழல்களையும் பார்த்து கொண்டே நடந்தான். அணில்கள் விளையாடி கொண்டிருக்கின்றன, காக்கைகள் கத்தின, சைக்கிள் ஸ்டாண்டில் நிறைய சைக்கிள்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. 3-4 கார்கள் மட்டுமே காணப்பட்டன. இப்போதும் அந்த சிமெண்ட் பெஞ்ச் காலியாகத்தான் கிடந்தது. அதில் போய் உட்கார வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் நேராக கட்டடத்துக்குள் நுழைந்தான். யாரும் இன்னும் வேலையை ஆரம்பிக்கவில்லை. கும்பல் கும்பலாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். யாரோ உரத்து சிரிக்கிற சத்தம் கேட்டது. முன்பு தன்னிடம் காசு கேட்ட அந்த பியூனை நினைத்து கொண்டான் விஸ்வம். காரிடாரின் இடது கோடியில் இருந்த ரிசப்ஷன் அறைக்கு போனான். அங்கே வெள்ளி வெளியே நின்று ஒருத்தி உயரமாய் ஆரஞ்சு நிற புடவையோடு உட்கார்ந்திருந்தாள். தீயை சுற்றி கொண்டு வந்த மாதிரி இருந்தது. அவள் உடம்பின் வெள்ளையில் அந்த சிவப்பு அழகாக இருந்தது. இவன் அருகில் போன போது யாருடனோ டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தாள். இவனை பார்த்ததும் ஜஸ்ட் எ மினிட் என்று சொல்லிவிட்டு வாய்ப்பக்கத்தை கையால் மூடிக்கொண்டு எஸ் என்றாள். அந்த விரல்களில் அரை அங்குல நீளத்திற்கு வளர்ந்து அழகாக வெட்டப்பட்டிருந்த நகங்களில் வெளிர் வர்ணம் பூசப்பட்டிருந்ததை பார்த்து கொண்டே ஐ ஹவ் கம் ஃபார் த இன்டர்வியூ என்றான் விஸ்வம். ப்ளீஸ் கோ டு தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்றாள். குரல் நல்ல இனிமையில் ஒலித்தது. தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தான். போனதரும் வந்தபோது ரிசப்ஷன் அறையின் பக்கமே போகாததை நினைத்து வருத்தப்பட்டான். படிகளில் ஏறின போது அந்த பெங்காலி திரைப்படம் மீண்டும் நினைவுக்கு வந்தது. எங்கே எப்போது படிகளில் ஏறினாலும் அது நினைவுக்கு வர தவறுவதில்லை. அந்த காட்சி ஏதோ ஒரு வகையில் தன்னை மிகவும் பாதித்திருப்பதை புரிந்து கொண்டான். எதனால் இந்த பாதிப்பு என்பது தெரியவில்லை. அவன் 8வது மாடியில் குடியிருப்பவன் இல்லை. லிப்ட் கெட்டுப்போய் 7 மாடி படிகளை ஏறி கடந்ததும் இல்லை. பின் ஏன் அந்த நினைவு அடிக்கடி வருகிறது அவனுக்கு புரியவில்லை. அவன் போன போது ஏற்கனவே 10-12 பேர் காத்து கொண்டிருந்தார்கள். அதில் சிலர் மட்டும் நீளமான ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இவன் நிற்க வேண்டியதாக ஆயிற்று. ஒரு கோடிக்கு போய் சுவரில் சாய்ந்து நின்று கொண்டு படிக்க கொண்டு வந்திருந்த புஸ்தகத்தை பிரித்தான். யாரையும் பார்க்கவில்லை, யாரோடும் பேசவில்லை. அங்கிருந்து வாசல் மரங்கள் தெரியவில்லை. பார்க்கும்படி வேறு எதுவும் இல்லாததால் படிப்பதில் தடையொன்றும் ஏற்படவில்லை. ஒவ்வொருத்தராக கூப்பிட்ட போது மட்டும் போவது யார் என்று ஒருத்தரம் தலையை உயர்த்தி பார்த்தான். பின் மீண்டும் படிக்க ஆரம்பித்தான். 12 அளவில் இவன் பெயர் கூப்பிடப்பட்டது. 2வது முறையாக அழைக்கப்பட்டதும் தான் இவன் சட்டென்று நிமிர்ந்து புஸ்தகத்தை மூடி எடுத்துக்கொண்டு உள்ளே போனான். 30 நேரத்தில் இன்டர்வியூ முடிந்துவிட்டது. அனாவசியமாக கேள்விகள் எதுவும் கேட்கவில்லை. ஜோக்ஸ் ஒன்றும் அடிக்கவில்லை. வரதராஜனும் உள்ளே இருந்தார். அவரை தவிர இன்னும் 3 பேர் இருந்தார்கள். மாற்றி மாற்றி கேள்விகள் கேட்டார்கள். காமர்ஸில் 2 கேள்விகள், கணக்கில் 2. முன் அனுபவம் ஏதாவது உண்டா? கைப்பிடிக்க தெரியுமா? எந்த பிரான்ச்சில் போட்டாலும் வேலை செய்ய முடியுமா? எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிறாய்? எஸ், யூ கேன் கோ. விஸ்வம் எழுந்து வந்து விட்டான். வெளியில் வருகிற போது அந்த பியூன் கண்ணில் படவில்லை. அன்று லீவில் இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். ரோட்டை அடைந்ததும் என்ன செய்வதென்று புரியாதவனாக ஒரு நிமிஷம் நின்றான். மணி பார்த்தான், 1:30 போகிறது. எதிரில் வந்து கொண்டிருந்த சாப்பாட்டு கூடைகளை பார்த்ததும் பசிக்கிற மாதிரி இருந்தது. பக்கத்தில் எந்த ஹோட்டல் இருக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்தான். பஸ் பிடித்து டிரைவினுக்கே போகலாமா என்று நினைத்தான். அதுவும் பிடிக்கவில்லை. எதற்கும் பஸ் ஸ்டாப்பிற்கு போய்விடலாம் என்று வந்து நின்றபோது பின்னால் இருந்து என்ன சௌக்கியமா என்று குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான். குள்ளமாய் மாநிலத்தில் ஒருவர் சிரித்தபடி நின்றிருந்தார். கண்ணாடி போட்டுக் கொண்டிருந்தார். அப்பாவோடு அவரை பார்த்திருக்கிற ஞாபகம் வந்தது. வீட்டுக்கு கூட 2-3 தரம் வந்திருக்கிறார். என்ன பெயர் என்பது மறந்து போய்விட்டது. நரசிம்மனோ சீதாராமனோ என்று சொன்னதாக ஞாபகம். சௌக்கியம்தான் என்று தலையாட்டினான். அப்பா இப்ப எப்படி இருக்கார்? சௌக்கியமா இருக்கார். ரிட்டையர் ஆயிட்டாப்ல இருக்கே. ஆமாம். உங்க அண்ணாவுக்கு கல்யாணம் ஆயிடுத்தாமே. ஆமாம். குழந்தை ஏதாவது இருக்கா?
இல்லை, இப்பதான் கல்யாணம் ஆச்சு. 7-8 மாசம் இருக்கும். 1 வருஷத்துக்கு மேல் ஆகிவிட்டது என்பது நினைவிலிருந்தும் அப்படி சொன்னான். உனக்கு தங்க ஒருத்தி இருக்கா இல்லையா? இருக்கா. என்ன பண்றா? சும்மா தான் இருக்கா. என்ன வயசு இருக்கும்? விஸ்வம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நின்று விட்டு 18-19 இருக்கும் என்றான். என்ன படிச்சிருக்கா? SSLC. வரன் ஏதாவது பார்க்கிறேடா? தெரியல. அப்படியா? ராமச்சந்திரனை பார்த்தேன்னு அப்பா கிட்ட சொல்லு. ஒரு நாள் ஆத்தாண்ட வரேன். நல்ல ஜாதகம் எல்லாம் இருக்கு. தங்கைக்கு வேணும்னா பார்க்கலாம். இவர் கல்யாண தரகர் என்பது சட்டென்று நினைவுக்கு வந்தது. பரசுவிக்கு 3-4 ஜாதகங்கள் கொண்டு வந்து கொடுத்தார். சொல்றேன். ஆமா, நீ என்ன பண்ற இப்போ? சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கியா? ஏன், வேலை எதுவும் பார்க்கலையா? அவன் பதில் சொல்ல வாய் எடுக்கும் முன் ஒரு பஸ் வந்தது. நம்பரை கூட பார்க்காமல், நான் வரேன், என் பஸ் வந்தாச்சு என்று ஓடி போய் ஏறிக்கொண்டான். பஸ்ஸில் ஏறினதும் நிம்மதியாக ஒரு தரம் மூச்சு விட்டான். டிக்கெட் வாங்கி கொண்டு ஜன்னல் சீட்டில் உட்கார்ந்த போது ஏற்பட்ட எரிச்சல் சற்று அடங்கியது. இவர்கள் எல்லாம் ஏன் நான் ஏதாவது செய்பவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்? அப்பா ஏன் தினமும் நான் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை சுட்டி காட்டுகிறார்? அவன் வீட்டு சூழ்நிலையில் அவன் சம்பாதித்தே ஆக வேண்டும். அந்த எதிர்பார்ப்புடன் தான் அவன் படிக்க வைக்கப்பட்டான். அவன் மட்டும் இல்லை, அவன் மாதிரி இருப்பவர்கள் எல்லோரும் அப்படித்தான் படிக்க வைக்கப்படுகிறார்கள். படிப்பு சம்பாதிப்பதற்காகவே ஏற்பட்ட ஒன்று. பரசு கேட்டபோது மேலே படிக்க சம்மதித்திருக்கலாம் என்று இப்போது தோன்றியது. அவன் படிப்பவனாக இருந்திருந்தால் இந்த கஷ்டங்கள் இல்லை. 2 நோட்டு புஸ்தகங்களை தூக்கி கொண்டு அலைந்திருக்கலாம். இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை தள்ளி போட்டிருக்கலாம். ஒரு நல்ல வேலை, முதல் தேதியானால் சம்பளம், அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தல். வேலை கிடைத்ததும் மறுபடியும் எதிர்பார்ப்புகள் தொடரும். அவன் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும். ராமரத்னம் மாதிரி நிறைய பேர் ஜாதகத்தோடு அலைவார்கள். அப்பா அதில் பொருத்தத்தை தேடுவார். பிறகு பெண் பார்க்க போக வேண்டும். பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட வேண்டும். பெண்ணிற்கு விலை குறிக்கப்படும். பேசப்படுகிற ரேட் ஒப்புக்கொள்ளப்பட்டால் அடுத்த முகூர்த்தத்தில் நாள் குறிக்கப்படும். அதன் பின் 1 வருஷத்துக்கெல்லாம் அப்பாவாக வேண்டும். பின் ஆபீஸ், வீடு, வீடு, ஆபீஸ். இதற்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது என்று தோன்றியது. அவன் மிகவும் களைத்து போனான். சுற்றி ஒரு தரம் பார்த்தான். பின் பஸ்ஸுக்கு வெளியில் பார்த்தான். வேகமாக நடக்கிற மனிதர்கள், போகிற கார்கள், ஸ்கூட்டர்கள், பெரிய கட்டடங்களில் கடைகள், கூடைக்காரர்கள், கைவண்டி இழுப்பவர்கள், எல்லோரும் ஏதாவது செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எதற்காவது அலைபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தன்னை போல எதுவும் செய்யாமல் இல்லை. செய்யக்கூடாது என்று நினைப்பவர்களாக இல்லை. எதையாவது செய்துதான் ஆக வேண்டும். அதிலிருந்து மீற முடியாது. இப்போது என்ன செய்வது? எங்கே போவது? வீட்டுக்கு போகலாமா? போய் படித்து கொண்டிருக்கிற புஸ்தகத்தை தொடர்ந்து படிக்கலாமா? ஆனால் வீட்டுக்கு போகக்கூடாது என்று முடிவு செய்தான். போனால் புஸ்தகம் படிக்க முடியாது. அப்பா இன்டர்வியூ என்ன ஆயிற்று என்று கேட்பார். அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லி ஆக வேண்டும். அவர்கள் கேட்ட கேள்விகள், அவன் சொன்ன பதில்கள், சொன்னபோது இருந்த அவர்களின் முகபாவங்கள் பின் வெளியில் வந்தது. பஸ்ஸுக்கு நின்றது, பஸ் கிடைத்து வந்து இறங்கினது. எல்லாம் ஒன்று விடாமல் சொல்லியாக வேண்டும். இடையில் கேள்விகளாக கேட்பார். கடைசியில், உனக்கு என்ன தோன்றது, இந்த வேலை கிடைச்சிடுமா என்று கேட்டு நிறுத்துவார். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தர்ம சங்கடமான நிலையில் அவனை வைப்பார். அதையே திரும்பவும் அகிலாவும் கேட்பாள். ருக்மணி? அவள் கேட்க மாட்டாள். இதுவரை வேலையை பற்றி அவள் ஒன்றும் பேசினதில்லை. உடனே அவனுக்கு ஜமுனாவின் ஞாபகம் வந்தது. இப்பொழுது ஜமுனாவின் ஆபீஸுக்கு போய் அவளை பார்த்தால் என்ன என்று தோன்றியது. போனால் அவளும் வேலையை பற்றித்தான் முதலில் கேட்பாள். அவனுக்கு கோபம் வரும். பின் சுமூகமாக எதுவும் பேச முடியாது. ஜமுனா இப்படித்தான் அடிக்கடி அவனை கோபப்படுத்துவாள். பின் சில நாட்களுக்கு அவளை பார்க்க போகாமலே இருப்பான். அவள் அவனை சந்திக்க முயற்சி செய்து அவனுடைய நண்பன் பத்ரியின் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுவாள். அன்று மாலை மறுபடியும் அவளை போய் பார்ப்பான். ஜமுனா அவனுக்கு அறிமுகமான இந்த 1 வருஷத்தில் நிறைய தரம் அப்படி சண்டைகள் போட்டாகிவிட்டது. ஜமுனாவுடன் எப்படி பழக முடிகிறது தன்னால் என்று நினைத்து பார்ப்பான். சந்தித்த அந்த நண்பனை கத்தரித்த மாதிரி எல்லோரையும் மிகவும் நாசூக்காக கத்தரிக்கிற தன்னால்
ஜமுனாவை மட்டும் ஏன் அப்படி கத்தரிக்க முடியவில்லை? அவள் பெண் என்பதாலா? ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். அவள் அழகான ஒரு பெண் என்பதுதான் காரணம். என்ன உண்மைகள்? சுடுகிற உண்மைகள். ஜமுனாவின் ஆபீஸுக்கு முந்தின ஸ்டாப்பிங்கிலேயே இறங்கி நடக்க ஆரம்பித்தான். தரையில் இறங்கும் விமானங்கள் தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.